வணக்கம்மா. வணக்கங்கய்யா. உங்கள் பெயர் சொல்லுங்கள். என்னோடய பெயர் சுகன்யாங்கய்யா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது வந்து திருச்செங்கோடுங்கய்யா. நான் அப்பாவோட ராசிபத்தில் இருக்கிறப்ப ராசிபத்துலேருந்து வந்துட்டுருக்கேன்யா. இப்போ எங்கள் வந்து சொந்த ஊர் திருச்செங்கோட்டில் இருக்கிறோம். திருச்சிக்கல. ஆ சரி. இப்போ குடிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? இப்போ 12 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 12 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க ஐயா. அதுக்கு முன்னாடி குடிலுக்கு வரதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிலுக்கு வரதுக்கு முன்னாடிலாம் பழனிசாமின்ற ஒரு சொந்த சொல்லிதாங்க எங்களுக்கு தெரியும் குடிலுக்கு வரது. சரி. அதுக்கு முன்னாடி தெரியல. நாங்கள் ஒரு வந்து ஃபஸ்ட் தடவை நாங்கள் வரப்பவே பௌர்ணமி பூஜை நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவன் வந்து 11 வருஷத்து குழந்தை. அந்த குழந்தையோட நாங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் கறி சாப்பிடாம அந்த வந்த தண்ணிலிருந்தே நாங்கள் சைவமாக மாறி சைவமாக மாறிட்டுருங்க. அந்த இந்த புண்ணிய பூமியில் கால் எடுத்து வச்சதுலேருந்தே நாங்கள் சைவமாக மாறி. அது உணவ முடியுது. இப்போ அசைவன்றது கெடுதல்ன்றது இதுக்கு முன்னாடி உங்களால் உணவ முடிஞ்சதா? உணர முடியலைங்க ஐயா. அப்போ வந்து சாப்பிடலாங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சுங்களை ஒழிஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கிற எண்ணம் தோணலை. ஆனால் என்னைக்கு இந்த திருவடி வந்து நாங்கள் இந்த திருவடியை கால் வச்சோம் வந்து ஓங்காரக்குடியில் அன்னையிலிருந்து அதை சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணம் எங்களுக்குள்ளேயே தோணிடுச்சு. பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து வல்லாரை கும்பிடுவோம் ஐயா. சந்தோஷம். அது வந்து அது எப்படி சின்ன வயசுலேயே அம்மா வந்து முருகா முருகான்னு சொல்லுவாங்க. ஒரு கீழே தவறி விழுந்துட்டா கூட ஒரு பொருள் கீழே போட்டால் கூட முருகா அப்படின்னு எங்களுக்குள்ள அந்த ஓங்கார ஓசை எப்பவுமே வந்துடும். அப்படி நாங்கள் அந்த அந்த ஃபீல்டில் இருந்து வந்ததுனால தான் எங்களுக்கு இந்த ஓங்கார்குடலோட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு அழிச்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த புண்ணிய மட்ட புண்ணிய பூமியை அடையிறதுக்கு எங்களுக்கு வாசி கொடுத்த அந்த பழனிச்சாமன்னை திருவடியும் வணங்கணும். இந்த ஓங்கார்குடலுக்கு வந்து இந்த நாங்கள் ஐயா வாங்கணுங்கிறதுலேருந்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத நாங்கள் ஆரோக்கியமாக இருந்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து மாத விடாய் பிரச்சனைகள் நிறைய இருந்ததுங்கய்யா. மாதம் மாதம் போகாமல் இருந்ததுங்கய்யா. 2 வருஷமாக அப்படி போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஐயாட்ட வந்து நாங்கள் சொன்னோம், முறையிட்டோம். ஒன்றும் இல்லைம்மா, போட்டு தோப்பு போட்டு திருநூறு மட்டும் குடிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு மாதம் போட்டு குடித்தேன். ஒரு 10 நாள் கடைபிடிச்சேன். அதுக்கப்புறம் என்னால் சூழ்நிலைகள் உடம்பு உருவாதிங்கனால செய்ய முடியாமல் போயிடுச்சிங்க. சரிப்பா. தொடர்ந்து செஞ்சு மறுபடியும் அந்த மாதிரி போகலீங்கன்னு அம்மா நீங்கள் மறுபடியும் திருநூறு போட்டு தருங்கம்மா மறுபடியும் ஐயாட்ட போய் சொன்னோம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நானாக தொடர்ந்து செய்வோமுங்கய்யா. 3 மாதம் கழிச்சு இப்போ இது வரைக்கும் இப்போ 5 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாத மாதம் மாதம் பிரச்சனை நாமத்தை சொல்லி திருநீர் போட்டு செலவுலங்கய்யா. ஐயாவோட திருநீர் தான் போட்டு தொகுப்பு போட்டு 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 131 போட்டு தொகுப்பு சொல்லி 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 காலையில் சாயங்காலம் தீபத்துக்கு முன்னாடி வழங்கி செஞ்சதுலேருந்து எனக்கு அந்த உடல் வாய்தலாம் இல்லைங்கய்யா. நல்லா ஆரோக்கியமாக அதுதான் சொன்னாங்க. மந்திரமாவதும் நீர், வானவர் மேலது மாமருந்தாவதும் நீர், எல்லாம் சுந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது இது செந்தூர்ப்பாங்க திருவாலயவான் திருநீரே அப்படின்னு அந்த திருநீர் போட்டதுலேருந்தாங்க எனக்கு அந்த உடல் வாய்கள் போச்சு. அதே மாதிரிங்க இன்னொரு அனுபவம் இந்த குள்ளுக்கு நான் வந்ததுலேருந்துங்கய்யா. கொஞ்சம் வறுமைகள் எனக்கு அதிகமாக இருந்தது. கடன் சொல்லைகள் அதிகமாக இருந்தது. சரியா பக்கம் எங்கள் வீட்டுக்காரையும் கடை வாங்கிட்டாங்க. அப்பா வீடு வந்து அதிகளால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பவுண்டெல்லாம் போட்டு அப்பா கட்டி கொடுத்தாங்க ஐயா. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் வித்துட்டாங்க. ஆனால் வறுமை ரொம்ப எங்களை சூழ்ந்துருச்சு. அதாவது செத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கெல்லாம் கூட எங்கள் வீட்டுக்காரங்க வண்டியில் தாங்க இருந்தாங்க. போர் வண்டிக்கு டிரைவராக போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலையில் வந்துட்டு இதே மண்டபத்துலங்கய்யா நாங்கள் உட்காந்துருக்குறோம். வண்டிக்காரங்க வந்து காசு கொடுத்தீங்க எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க ஐயா. வெடியறதுக்குள்ள எங்களுக்கு காசு வேணும் 50,000 அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப நான் இங்கே குழியில் தாங்க அவங்களுக்குள்ளே தான் இருந்தேன். அம்மா இந்த மாதிரி கேட்குறாங்கம்மா, ஃபோன் போட்டாங்க, ஓனர் வந்துறங்கம்மா, உங்கள் வீட்டுக்காரர் இல்லாட்டி குடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக ஃபோர்ஸாக பேசுகிறாங்க. நான் என்னம்மா பேசிட்டோம், எனக்கு ஒன்றுமே தெரியலிங்கம்மா. அம்மா சொல்கிறாங்க கண்ணு பசிச்சு தான் நான் பால் கொடுக்க முடியும். நான் காசு 5-10 சாமி 50,000 தொகங்கறீங்க, நான் எப்படி சாமி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அம்மா அழுகுறாங்க. அந்த நேரத்துலங்க ஐயா இங்கிருந்து இந்த கரூர் மண்டபத்திலிருந்து ஐயாவோட சன்னதி அடையிறதுக்குள்ள என்ன நான் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துக்கு எப்படி போனன்னு தெரியல. போனதுமே ஐயா பாதத்து திருவடியை புலந்ததுமே பதட்டத்தோடு ஐயா ஏன் என்னம்மாச்சு என்னம்மாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா இந்த மாதிரி எங்களை சுற்றி கடன் அதிகமாக இருக்குதுங்க ஐயா, எங்கள் வீட்டுக்காரங்க கடை வாங்கி வச்சுக்கிறாங்க, கடன் கட்ட முடியாதனால எல்லாக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு தான் அழுகுறீங்களா, நான் என்னமோ ஏதோ பார்த்துட்டு உனக்காக பூஜை நான் வேண்டிக்கிறேமா அப்படின்னு ஐயா சொன்ன அந்த வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்குமுங்க ஐயா கடன் இருக்குது இல்லைங்களே. ஆனால் எல்லாரும் அந்த பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பக்கமாக கட்டிக்கிட்டு ஒவ்வொரு முடிச்சா திருவடியா ஐயா வந்து எங்களுக்கு அவுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க ஆரோக்கியம் நேரடியா பெரிய பாதிப்பு இல்லாம அது பாதிப்பை குறைச்சு உங்களுக்கு விடிவு காலத்துக்கு விடிவு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து கடன் சுமைகள் இருந்தாலும் நெருக்கமா இல்லாம வினை அப்படியே எங்களுக்கு ஸ்தம்பிச்சு போகாத அளவுக்கு உங்களை காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரிங்க இவன் வந்து குழந்தைய இருக்கிறப்ப கால் பிராக்சர் ஆயிடுச்சு கீழே விழுந்து. சரி முருகான்னு சொல்லி போய் எல்லாம் வண்டியிலிருந்து கீழே விழுந்துங்கய்யா. எங்களுக்கு ஒரு விண்ணம் கூட பண்ணலங்கய்யா. ஆனால் இவருக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நடந்ததான் அந்த கால் அடி விபத்து ஆகி போயிடுச்சு. அப்போவே ஐயா சொன்னாங்க இவனுக்கு வந்த ஆபத்துமா அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஐயா வந்து நாமத்தை சொன்னான். அந்த நாமத்தை சொன்னதுனால இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைச்சி உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. ஒரு சின்ன காயத்தோடு விட்டாங்க. அதே மாதிரி ஐயாட்ட கொண்டு வந்து காட்டுனுங்க என் பையனுக்கு இந்த மாதிரி சாயிடுச்சிங்கன்னா. ஐயா இவன் வந்து அகத்தியர் பேரன். அகத்தியர் வந்து மடி மேலே போட்டு தடவுனாருங்களா எங்கள் பையனுங்க. ஏன்னா இவன் வந்து பிறந்தது வந்துலேருந்தே நாங்கள் கறி இன்னும் சாப்பிட்டதே கிடையாது. சைவத்திலேயே இருக்கா? ஆமாம் சைவத்திலே. ஏன்னா வந்தப்பே ஒரு வயசு குழந்தை கறி ஊட்ட மாட்டோம். அதில் இருந்தே வந்துட்டுங்கய்யா
இவன் சின்ன வயசுல சொன்ன வார்த்தையே மூணு ஒரு ரெண்டு வயசு இருக்குங்கய்யா பேசினப்பவே அப்பவே தான் சொன்னீங்களே அந்த முருகா முருகான்னு சொல்லிட்டே வந்ததுனால இவ வந்துங்கய்யா சின்ன வயசுல மூணு வயசு குழந்தை இருக்கிறப்ப சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமும் உன்னை சேவித்த கரங்களுக்கு பயம் இல்லையா இவன் சொன்ன முதல் வார்த்தையே சொன்ன வார்த்தையே தாங்க எங்க பாப்பா அந்த ஞான குழந்தைகளா எங்க ஐயா வந்து எங்களுக்கு அப்பவே ஆசி கொடுத்துருக்காங்க அந்த முருகன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஐயா முருகன் எல்லாமே அவரா இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்க வந்து எந்த எங்களோட குலதெய்வத்துக்கு நாங்க போகலீங்க ஐயா எங்களுக்கு எல்லாமே அப்பா அம்மா குலதெய்வம் எல்லாமே எங்களுக்கு அரங்கன் தான் ஓங்காரக்குடியில் ஆசான் தான் தாயாகவும் தந்தையாகவும் தந்தையாகவும் எங்களுக்கு குருவாகவும் எல்லாமாகவும் இருந்து எங்களை வழிநடத்துறது தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நீ பௌர்ணமி தவறாத கிருத்திகை தவறாத நான் வரல நீ நினைக்காத நீ போ நீ போக 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 நம்ம குடும்பத்தை ஆசான் காப்பாற்றுவாங்க இப்போ கூட சொல்கிறாங்க நீ முன்னெல்லாங்க அம்மோட்டோடு இருந்தோம் தொண்டுகள் செய்ய முடிஞ்சதுங்க ஐயா இப்போ வந்து நந்தி பகவானுக்கு செய்கிறதே பெரிய துணுன்னு ஐயாவே சொல்லிட்டாங்க அதனால் வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டுக்கிட்டு அந்த தொண்டு தான் செஞ்சுட்ருக்கிறேன் குடிலுக்கு வந்தால் தொண்டுகள் செய்வாங்க ஐயா முன்ன அப்போட்டோடு இருக்கிறப்ப திருவடி ஞான திருவிழி எடுத்துக்கொண்டு போய் கோயிலுக்குள்ளே போவோம் கொண்டு போய் கொடுப்பங்கய்யா வீட்டில் வியாழக்கிழமனா நானே தாங்க என்னோட கையாலே சமைச்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் செஞ்சுட்ருப்பேங்கய்யா வியாழக்கிழமை இப்போ வந்து நான் எங்கள் ஊருக்கு போனதுனால நான் போகிற கோயில் பக்கம் மட்டும்தாங்க தொண்டுகள் செய்ய முடிஞ்சது அதனால் வந்துட்டு எனக்கு அந்த தொண்டுகள் மறுபடியும் செய்யறதுக்கு ஆசை கிடைக்கணுங்கய்யா அதை நான் பூஜை டெய்லி வேண்டுகளை வச்சுட்டு வந்து இப்போ நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு வாழ்க்கப்பட்டு போயிருக்கீங்க இல்லையா அவங்க அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அங்கே எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க வந்துங்கய்யா எங்கள் மாமனார்லாம் வந்துட்டுங்க நாளை இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கறியாக தாங்க இருப்பாங்க எங்கள் மாமனார் வீட்டில் ஆனால் நாங்கள் வந்து தனியாக இருக்கிறேங்கய்யா சரி அதுங்க வந்து முரண்படாதான் இருப்பாங்க அதாவதுங்கய்யா நான் என்ன சொல்லணும்னா அங்கே வந்து நல்லதே இல்லாதுங்கிறப்ப நாம் போய் அதை போய் நாடி எடுக்கக்கூடாது சரி அங்கே போய் நம்ம இல்லாத ஒரு பொருளை போய் மீண்டும் மீண்டும் அங்கே கேட்கக்கூடாது அதுங்க வந்து அப்படி தான் அப்படிங்கிற விட்டத்தில் நம்மளோட இதில் நம்ம வந்துடலாம் அப்படின்னு எங்கள் பிள்ளைங்க எங்கள் குழந்தைங்க கணவர் நாங்கள் யாருமே அந்த சைவ தப்புன்னு நாங்கள் கணவர் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எங்கள் கணவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அவரும் எனக்கு சாப்பிட்றது இல்லைங்க அவங்க எப்படி திருமணத்துக்கு அப்புறம் அசைவு தெரிவிக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறம் தாங்க இப்போ நாங்கள் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் அவாய்ட் பண்ணார் அப்போ உங்களால் அவருக்கு ஒரு ஆனால் இப்போ எங்கள் மாமனார் மாமியார் எல்லாமே சாப்பிடுவாங்க இருந்தாலும் எங்களை வந்து அது யாரும் அவாய்ட் பண்ணுறதில்லை நீங்கள் எப்படியே போய்க்கோங்க அப்படின்னு எங்களை விட்டுறாங்க நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு தராங்க அவங்களோட தொந்தரவுகள் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவுகள் இல்லாமல் ஐயா வந்து எங்களை காத்துட்டு இருக்கிறாங்க ஐயா சரிப்பா இப்போ வேறு பொதுமக்களுக்கு இது வரைக்கும் ஓங்காரக்குடியில் தெரியாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல தெரியாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா கடவுளுங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது ஓங்காரக்குடியில் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த ஓங்காரக்குடியில் கடவுளை வணங்க வணங்க நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வறுமைகள் எல்லாமே நீங்கி எல்லா மக்களும் இன்புட்டு சந்தோஷமாக இருக்குன்னு வாழணும்னா ஓங்காரக்குடிலுக்கு வந்து சேருங்க ஓங்காரக்குடியில் நாம ஆசானை வணங்க 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 நம்மளோட வினைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம இன்புற்று வாழ்கிறதுக்கு இது எங்கே இது வந்து பேப்பரில் படித்தோ இதோ கிடையாதுங்க நம்மளோட அனுபவ ரீதியாக நான் சொல்கிறது என்னென்னா ஓங்காரக்குடிலுக்கு வாங்க அரங்கனை வழிபடுங்க எல்லா துன்பத்திலிருந்து விடுபடலாம் எல்லா மக்களும் இன்புற்று வாழணும் பிறவா வரம் எடுக்கணும்னா ஓங்காரக்குடில் ஆசான் தவிர வணங்குற தவிர வேறு எந்த கடவுளுமே கிடையாதுங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க மிக்க நன்றிமா இதுவரை ஓங்காரக்குடி சார் பார்க்க ஓங்காரக்குடியில் வந்து 12 வருடங்களாக அவர்கள் பட்ட அனுபவங்களையும் அவர்களுடைய குழந்தைகள் ஞான குழந்தைகளாக வளர்வதையும் அவர்களால் உணர முடிந்ததை அரங்கட்டிய நேர்களுக்கு தன்னுடைய அனுபவமாக சொன்ன அம்மாவிற்கு மிக்க நன்றிமா வணக்கம்